விமல்ராஜ் காமராஜர் நகரில் உள்ள தனது மாமனார் கருப்பசாமியின் வீட்டில் குடும்பத்துடன் வசித்து வந்துள்ளார் நேற்றிரவு காரில் வந்த ஒரு மர்ம கும்பல் திடீரென அவரது வீட்டுக்குள் புகுந்து விமல்ராஜ் மற்றும் அனிதா ஆகியோரை அறிவாளால் சரமாரியாக வெட்டியது இதை தடுக்க வந்த அனிதாவின் தந்தையான கருப்பசாமி வயது ஐம்பதையும் ஐம்பது என்பவரையும் அந்த கும்பல் வெட்டியது பின்னர் அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டது இந்த கொடூர தாக்குதலில் விமல்ராஜ் மற்றும் அனிதா ஆகியோர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர் கருப்பசாமி உயிருக்கு போராடி கொண்டிருந்தார் இது பற்றிய தகவல் அறிந்த நாமக்கல் போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து கருப்பசாமியை மீட்டு சிகிச்சைக்காக நாமக்கல் மாவட்ட தலைமை அரசு மருத்துவமனைக்கும் அனுப்பி வைத்தனர் மேலும் போலீசார் விமல்ராஜ் மற்றும் அனிதா ஆகியோரின் உடல்களையும் கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக நாமக்கல் அரசு ஆஸ்பத்திரிக்கும் அனுப்பி வைத்தனர் இந்த கொலைகள் பற்றி போலீசார் போலீஸ் அருள் அரசு தகவல் தெரிவிக்கப்பட்டது உடனடியாக அவர் மூன்று தனிப்படைகளை அமைத்து குற்றவாளிகளை கூண்டோடு கைது செய்யக் கோரி உத்தரவிட்டுள்ளார் இந்த தனிப்படைகளில் டிஎஸ்பி மற்றும் இன்ஸ்பெக்டர்கள் சப் இன்ஸ்பெக்டர்கள் ஏட்டு மற்றும் குற்றப்பிரிவு போலீசாரும் இடம்பெற்றுள்ளனர் போலீசார் அனிதா மற்றும் விமல்ராஜின் உறவினரிடம் விசாரணையில் பல திடுக்கடும் தகவலும் கிடைத்துள்ளன அதில் விவரம் என்னவென்றால் சேலத்தை சேர்ந்தவர்தான் நிக்கல்சன் இவர் கடந்த பத்து வருடங்களுக்கு முன்பு குடும்பத்துடன் நாமக்கல்லில் குடியேறி நாமக்கல் பஸ் நிலையம் அருகே தள்ளுவண்டியில் எலக்ட்ரிக்கல் பொருட்கள் வைத்து வியாபாரம் செய்து வருகிறார் அதே அதே பஸ் நிலையத்தில் விமல்ராஜ் பலக்கடை நடத்தி வந்துள்ளார் இவரது மனைவிதான் அனிதா அனிதாவின் அண்ணன் தான் அருண் இவர் கோவையில் எலக்ட்ரிஷியன் தொழிலில் கான்ட்ராக்ட் அடிப்படையில் எடுத்து செய்து வருகிறார் இதனால் நிக்கல்சனுக்கும் அருணுக்கும் இடையே தொழில் நிமித்தமாக பழக்கம் ஏற்பட்டது கோவையிலிருந்து சொந்த ஊரான நாமக்கலுக்கு வரும்போதெல்லாம் நிக்கல்சனை அருண் சந்தித்து பேசுவார் அப்போது நிக்கல்சன் மனைவியுடன் அருணுக்கும் பழக்கம் ஏற்பட்டது இரண்டு பேரும் நெருங்கி பேசி பழகியும் வந்தனர் இந்த தொடர்பு நீண்ட காலமாக நீடித்தது இவர்களது பழக்கம் வேறு திசைக்கு மாறியதை அறிந்த நிக்கல்சன் மனவேதனை அடைந்தார் தனது மனைவியை அழைத்து கண்டித்தார் இனிமேல் அருணுடன் பேசாதே என்று சத்தமும் போட்டுள்ளார் மேலும் விமல்ராஜ் எனவும் உனது மைத்துனரான அருணை கண்டித்து வைக்கும்படியும் கூறியதாக தெரிகிறது இந்நிலையில் இந்நிலையில்தான் இருந்த நிக்கல்சன் மனைவியை கடந்த ஒரு வாரமாக காணவில்லை இதனால் கோபமடைந்த அவர் அருணை தீர்த்துக்கட்ட முடிவு செய்துள்ளார் இதற்காக நேற்று இரவு செல்போனை தொடர்பு கொண்டு அருணிடம் நீ எங்கு இருக்கிறாய் என எனது மனைவியை காணவில்லை இது குறித்து உன்னிடம் பேச வேண்டும் ஒரு இடத்தை கூறி அங்கு வர முடியுமா என்றும் கேட்டுள்ளார் அதற்கு அருணும் மறுக்கவே எனது மனைவி மாயமானதற்கு நீதான் காரணம் என்றும் கூறியுள்ளார் இது தொடர்பாக இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டதாக தெரிகிறது இதனால் ஆத்திரமடைந்த நிக்கல்சன் நாமக்கல் காமராஜர் நகரில் உள்ள வீட்டில் தான் அருண் இருப்பார் என நினைத்து அவரை தேடி கூலி படையுடன் அங்கு வந்துள்ளார் அங்கு அருண் வீட்டில் இல்லை இதனால் கடும் கோபமடைந்த நிக்கல்சன் கூலிப்படையுடனும் சேர்ந்து அருணின் தங்கை அனிதா மற்றும் அவரது கணவரான விமல்ராஜ் அனிதாவின் தந்தையான கருப்பசாமி ஆகியோரை சரமாரியாக வெட்டிவிட்டு தப்பி ஓடியதும் தெரியவந்தது தலைமறைவாகியுள்ள எல எலக்ட்ரிக்கல் கடை உரிமையாளரான நிக்கல்சன் மற்றும் கூலிப்படை கும்பலை சேர்ந்த சேர்ந்தவர்களை தனிப்படை போலீசார் பல்வேறு இடங்களிலும் தேடி வருகிறார்கள் அண்ணனை கொலை செய்த செய்ய வந்த இடத்தில் தங்கையும் தங்கையின் கணவரையும் கூலிப்படை கும்பல் தீர்த்து சம்பவமானது நாமக்கலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இதை பற்றியும் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோ கூடிய கமெண்ட் செக்ஷன்ல மறக்காமல் பதிவு பண்ணுங்கள் நன்றி